Hi friends, welcome to our channel. In this video, we will see 10 to 12 cars. So, in the 10 to 12 cars, we will see cars. Budget cars list in this video. We will add expert cars in this video. So, skip the video and watch the video. மறக்காம வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கார்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஸோ அந்த கார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா. இந்த டாடா இண்டிகா இது வந்து பார்த்திங்கன்னா 2017 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கார். ஸோ வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 92,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கூட பார்த்தீங்கனாலும் அப் டு டேட் வந்து கரண்டில் இருக்குது. வண்டியோட டயர்ஸ் கண்டிஷனும் பார்த்தீங்கனாலும் நியூ டயர்ஸ் தான். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டி போர்ட் சரண்டர் இது, ஓன் போர்டு இது. ஸோ எல்லா பேப்பர்ஸுமே அப் டு டேட் வந்து கரண்டில் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் எந்த வண்டிக்கு எடுத்துனாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. வண்டியோட அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டல் ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது, அந்தளவுக்கு நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 185,000 இந்த வண்டியோட ப்ரைஸ், 2017 மாடல். ஸோ வண்டியை பார்த்தினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கவனம் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ. இந்த ஹுண்டாய் சாண்ட்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து 1999 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது, எஃப்சியும் வந்து கரண்ட்டில் இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டியரிங் தான், ஏசியும் வந்து கிடையாது. ஸோ டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸ் தான், நாலு டயருமே நியூ டயர்ஸ் தான், குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கும் வந்து பார்த்தீங்கனாலும் ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஓனர் வந்து தேர்ட் ஓனர் தான். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 57,300 இந்த வண்டியோட ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெயிண்ட்டு கூட பார்த்திங்கனாலும் நியூ பெயிண்ட்டு தான். இன்ஜின் வந்து வெரி ஸ்மூத் இன்ஜின் கண்டிஷன். ஃப்ரண்ட்டில் மிரர் வந்து லைட்டாக க்ராக் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து 57,300. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மாருதி சுசுகி வேகனார். இந்த மாருதி சுசுகி வேகனார் இது வந்து பார்த்தீங்கன்னா 2002 மாடல். வேரியண்ட் வந்து எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் இது. ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின். டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 90,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் இது. வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துக்கிட்டனாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் பிளேஸ் ப்ரைஸ் நெகிஷியபிள் மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ கிளியரான இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஹேந்திரா ஜீப் இது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 100% பாடி லைன் இது, ஃபைவ் டோர் இது. ஸோ மாடல் வந்து 2000 மாடல். வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட், பாடி லைனும் ஒரிஜினல் பாடி லைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து 2021 வரைக்கும் வேலிடாக இருக்குது. சீட்ஸ் கூட பார்த்தீங்கனாலும் பக்கெட் சீட்ஸ். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே ரீசெண்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. ப்ரைஸ் வந்து 125,000, ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ அவைலபிள் ப்ளேஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா என்ன சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த வண்டியை பற்றி தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம வீடியோவில் அடுத்து பார்க்க போகிறது மாருதி சுசுகி 800. இந்த மாருதி சுசுகி 800 இது வந்து பார்த்தீங்கன்னா 2005 மாடல் இது. ஃபியூயல் வந்து பெட்ரோல், டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 74,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கனாலும் தேர்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு இந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ வண்டியை பற்றின மற்ற டவுட்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாகவே ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் i10 மேக்னா. இந்த i10 மேக்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2007 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கார். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது, டில் ஆகஸ்ட் 2021 இருக்கும் வேலிடாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, சில் ஏசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இது வரைக்கும் 69,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்குது. டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்து பிராண்டட் நியூ டயர்ஸ் தான். ஸோ எக்ஸலண்ட் டயர்ஸும் கூட அவேசம் இன்டீரியர். அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை, அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி இது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 199,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி என்ன சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஜென் எஸ்டிலோ எலெக்ஸை. இந்த மாருதி ஜென் எஸ்டிலோ இது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஸை வேரியண்ட். இது ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல், சிங்கிள் ஓனர் கார் தான். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 59,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, மின் கண்டிஷன். ஸோ இன்சூரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது. அப் டு ஜூன் 2021 வரைக்கும் வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது. எல்லா டயர்ஸுமே வந்துட்டு நியூ டயர்ஸ் தான். ஸோ ரீசெண்டாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டென்டல் ஸ்கேச்சஸ் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கனாலும் அவுட்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கனாலும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். வெரி நீட் இன்டீரியரும் கூட. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கனாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷனும் கூட. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கூட ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அவைலபிள் பிளேஸ் ப்ரைஸ் நெகஷியபிள் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கவர்னர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னிஷியல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம வீடியோவில் அடுத்து பார்க்க போகிறது மாருதி ரீட்ஸ் எலெக்ஸை. இந்த மாருதி ரீட்ஸ் எலெக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து பெட்ரோல், மாடல் வந்து 2009 மாடல். ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷன் வண்டி இது. ZF Pro ஓண்டு கார் இது. ECR பாலவாக்கம் தான். ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் சிங்கிள் ஓனர் கார் தான். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 46,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. 2009 மாடல். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கும் வந்து கரண்ட்டில் இருக்குது. அப் டு ஜூன் 2021 இருக்கும் இந்த வண்டிக்கும் வேலிடாக இருக்குது இன்சூரன்ஸ். டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டயர்ஸுமே குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டியை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டேரக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் i10 அஸ்தா. இந்த ஹுண்டாய் i10 அஸ்தா இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. டாப் எண்ட் வேரியண்ட்டும் கூட 2008 மாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் கார். டியூல் SRS ஏர் பேக் ஃபெசிலிட்டி இருக்குது, இதில் ஃப்ரீசிங் ஏசி இருக்குது. ஸோ வித்தின் 1 மினிட்ல வந்துட்டு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. பவர் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோஸ் தான். நெக்ஸ்ட்டு சென்டர் லாக் வித்து ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது, வித் ஸ்வேர்க்கையும் வந்து பார்த்தீங்கனாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 61,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரன் ஆகிருக்கு. வித் ஃபுல்லி வந்து கம்பெனி சர்வீஸ் தான், சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன், மியூசிக் சிஸ்டம், வீடியோ சிஸ்டம் இது எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் கேமரா ஃபங்க்ஷன் இது எல்லாமே இருக்குது. இன்சூரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வேலிடாக இருக்குது. டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 4 வந்துட்டு பிராண்டட் MRF டயர்ஸ் தான், வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே பவர்ஃபுல், வெரி ஸ்மூத் இன்ஜின் கண்டிஷன் கூட. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240,000. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா என்ன சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாருதி சுசுகி வேகனார் எலெக்ஸை. இந்த சுசுகி வேகனார் எலெக்ஸை இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல் இது. ஃபியூல் வந்து பெட்ரோல், டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் ஓனர் கார் தான். இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. டயர்ஸ் கண்டிஷனும் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குது. வெரி ஸ்மூத் இன்ஜின் கண்டிஷனும் கூட. அவுட்லுக் கூட வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை, அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி இது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சரூபா இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் ப்ரைஸ் நெகஷியபிள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம பார்த்துருக்க கார்ஸோட லிஸ்ட் வந்து எவ்வளோ தான். ஸோ
அடுத்த வீடியோவில் வேறு டிஃப்ரெண்ட்டான கார்ஸோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்தின கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.